السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أرميانا نير برمكالي அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரிய வழியை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினார்கள். எனவேதான் அல்லாஹ் திருமறையில் தெளிவுபடுத்தி காட்டுகின்ற பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹினுடைய ரசூலினுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அதில் தான் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை குறித்து அல்லாஹ் எழில்முறை குர்ஆனிலே இயம்புகிறான். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒருவன் பின்பற்றுவானேயானால் அந்த வாழ்க்கைக்கு முழுமையான வெற்றி இருக்கிறது என்பதை இந்த ஆயத்தின் பிரகாரம் பெருமக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த சமயத்தில் யார் யாரெல்லாம் சஹாபிகளுக்கு தொந்தரவு கொடுத்தார்களோ, உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் ஏசி தூசினார்களோ, அதுபோன்று யாரெல்லாம் சஹாபிகளை கொலை செய்வதற்கு காரணமானவராக இருந்தார்களோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றியின் போது அல்யோமா குமல் துலக்கும் தீனக்கும் வாத்மம் துவாலிக்கும் நியமதி ஒரலி துலக்கும் உல் இஸ்லாம் அதீனா, இந்த மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது என்று வசனத்தினுடைய அந்த ஆயாத்தை அல்லாஹ் இறக்கிய போது அந்த வெற்றியை கொண்டாடும் அந்த சமயத்தில் யார் யாரெல்லாம் பகைவர்களாக சித்தரிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அங்கே அணிவகுத்து நிற்கிறார்கள். இன்னும் யார் யாரெல்லாம் பகைவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் தலைமறைவாக இருந்தார்கள். அந்த சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் இப்படி மன்னித்திருக்க முடியாது, இப்படி ஒரு மன்னிப்பை வழங்கியிருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு தாருல் மர்ஹமா, இது மன்னிக்கப்படக்கூடிய இடம், தாருல் மல்ஹமா, இது பழிவாங்கப்படக்கூடிய இடம் இல்லை என்று கூறி தன்னுடைய குடும்பத்தார்களை கூட வதைத்தவர்களை, கொலை செய்தவர்களை, வஹ்ஷி ஹிந்து போன்ற பெண்களை எல்லாம் அங்கே அழைத்து மன்னிப்பை வழங்கினார்கள் என்பதை வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அப்படி இந்த உலகத்திலே சஹாபிகளுக்கும் கூட, சஹாபிகளுடைய படிப்பினைகளுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னை எதிர்த்து நின்றவர்களை, தன்னை பகைத்தவர்களை எப்படி மன்னிப்பு வழங்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்ட மறந்துவிடவில்லை. எனவேதான் மன்னிப்பு வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அணிவகுத்து நின்றார்கள் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள், பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், இந்த ஆயாத்தினுடைய பொருத்தமான பதிலை, பொருத்தமான கருத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்வோடு நமக்கு எடுத்து காண்பிப்பார்கள். அந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் கூட அவர்களுடைய புனிதமான ரவுலாவிற்கு சென்று பாவ மன்னிப்பு கேட்கலாம், அதற்கு பரிகாரம் கிடைக்கிறது என்பதை வரலாற்று நிகழ்வோடு நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலும், வாழ்ந்து மறைந்து வாழக்கூடிய காலத்திலும் கூட மன்னிப்பை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவேதான் நீங்கள் என்ன செயல்கள் செய்கிறீர்களோ அவைகள் நன்மையானவைகளாக இருந்தாலும் தீயவைகளாக இருந்தாலும் எனக்கு காட்டப்படுகிறது, அதை பார்த்து நல்ல அமல்களாக இருந்தால் உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன், தீய அமல்களாக இருந்தால் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்களை முன்னிறுத்தி நம்முடைய பாவமான காரியங்களுக்கு பிழை பொறுக்க தேடுவோம். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவானாக என பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.